வாருங்கள் அறிவுசார் உலகம் படைப்போம். வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். இடைக்காலத்தில் முகலாயர்கள் ஆண்ட கட்டங்களில் புறாக்கள் எவ்வாறு பேணப்பட்டன, அவற்றின் பயன்பாடுகள் என்ன, ஏற்கனவே புறாவுடு தூது போன்ற பல செய்திகள் நமக்கு இலக்கியங்களில் இருந்தாலும் முகலாயர் காலங்களில் புறாக்கள் எதற்காக பயிற்றுவிக்கப்பட்டன, பராமரிக்கப்பட்டன, அது பொழுதுபோக்காக வளர்க்கப்பட்டதா போன்ற பல தகவல்கள், அதனுடைய தகவல்கள் என்ன போன்றவற்றை அறிய தொடர்ந்து கேளுங்கள். புறாக்களை வந்து பயிற்றுவித்து வளர்த்து பராமரிப்பதும் ஆதிகாலத்திலிருந்து இருக்குது. புகழ்பெற்ற ஒரு பொழுதுபோக்காகவும் உலகம் முழுவதும் இருந்திருக்கு. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட்டர் வந்து இந்த புறாக்களை அனுப்பி செய்திகளை அன்றன்று கலெக்ட் பண்ணின ஒரு செய்திகளெல்லாம் உண்டு. அதாவது பத்திரிகை துறை வளர்ச்சியில் அந்த புறாக்கள் பெரும்பங்கு ஆற்றின, அதாவது புறாவிடு தூதுவாக இருந்தன. அதுபோல் முகலாய மன்னர்களும் அதற்கு விதிவிலக்கு இல்லாமல் தங்களது அரண்மனைகளில் புறாக்களை இனவிருத்தி செய்யப்பட்டதோடு தூர தேசங்களில் இருந்தும் அவைகளை இறக்குமதி செய்தாங்க. அந்த புறா வளர்ப்பில் திறமை பெற்ற ஹபீப் என்பவரும் கூட வரவழைக்கப்பட்டதாக செய்திகள் உள்ளன. இப்போ முகலாயர்களுடைய பூர்வீகமான மத்திய ஆசிய பகுதியில் பர்கானாவிலிருந்து அழகான சிறகுகளை கொண்ட புறாக்களை வரவழைத்து அக்பர் பராமரித்ததை அவருடைய அரசவை கவிஞர் அபுல் ஃபைசல் வந்து பதிவு செய்திருப்பதை நாம் அறியலாம். அதுபோல் பந்தயங்களில் புறாக்களை பறக்க விடுவதும் அக்பருக்கு ஈடுபாடு இருந்துச்சு. அக்பர் நாமாவில் அதை பற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மாதிரி அபுல் ஃபைசல் எழுதிய அயனி அக்பரி, புறா பந்தயம், புறா இனவிருத்தி மற்றும் அரசவை புறாக்களுடைய வண்ணங்களை பற்றியும் ஒரு தனி அத்தியாயமே அதில் வந்து எழுதியிருக்கிறார். அது மாதிரி அக்பருடைய அரண்மனையில் 20,000 புறாக்கள் இருந்ததாகவும் அதில் 500 புறாக்கள் சிறப்பு இனங்களை சேர்ந்தது என்றும், பேரரசர் அக்பர் வந்து தனது முகாமை மாற்றும் போதெல்லாம் புறாக்களும் கூண்டுகளில் எடுத்து செல்லப்பட்டது பட்ட செய்திகளையும் நாம் அறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் பல சிக்கலான வேலைகளை செய்ய புறாக்களை வந்து பழக்கப்படுத்தப்பட்டு இருந்தது. பொதுவாக ஆண் புறா தன் இணையை காதலுடன் ஒரு சுற்று சுற்றி வந்து குட்டிக்கரணம் அடிப்பது வழக்கமாக. அதுபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பறவைகளை வைத்து நடத்தப்பட்ட ஒரு காட்சி நிகழ்வில் 15 முறை சக்கரங்களை சுற்றுவது மற்றும் 70 முறை குட்டிக்கரணங்களை அடிக்க சில புறாக்களை முகலாயர்கள் பழக்கியிருந்தாங்க. அதே மாதிரி செய்திகளை அனுப்புவதற்கும் புறாக்கள் பயன்பட்டிருக்குது. ஒரு குறிப்பிட்ட இன புறாக்களுக்கு இதற்கென்றே பிரத்யேகமாக வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த புறா வந்து அஞ்சல் சேவையை 2002 வரை ஒடிசாவில் அந்த பழக்கம் வழக்கத்தில் இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. பரிணாமவியல் விஞ்ஞானி சார்லஸ் டார்வின் வந்து புறா விளையாட்டுக்களில் ஈடுபட்டவர் என்பதும், அவர் வாழ்ந்த டவுன் என்ற கிராமத்தில் புறாக்களை இனவிருத்தி செய்ய கூட்டை பராமரித்தார் என்றும், அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் சிவில் சர்வீஸ் பணியாற்றிய இயற்கை விஞ்ஞானியும் இன வரைவியலாளருமான சர் வால்டர் எலியட்டும் தன் ஆய்வுக்காக டார்வின் தொடர்பு வைத்திருந்தார் என்பதும் வரலாற்று நிகழ்வுகள். அதே மாதிரி புறாக்கள் குறித்து அபுல் ஃபைசல் எழுதிய அத்தியாயம் பற்றி டார்வினுக்கு தெரிந்திருந்தது. அதனால் எலியட்டுடனான கடித போக்குவரத்தின் மூலம் இதனை வந்து அறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இந்திய பர்மிய பறவைகளில் பதனிடப்பட்ட தோள்களை டார்வினுக்கு 1856 எலியட் வழங்கினார். அது மாதிரி டார்வின் தான் சேகரித்த புறாக்களுடைய எலும்பு கொடுகளையும் பதனிட்ட தோல் சேகரிப்புகளையும் 1867 பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக அளிச்சிருக்கிறார். அந்த சேகரிப்பு தற்போது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் மியூசியம் ட்ரைசர்ட்ஸ் என்ற பிரிவில் அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி புறாக்களை இடைக்கால இந்தியாவில் ஆட்சி செய்த முகலாயர்கள் அதை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் பயன்பாட்டிற்கும், அதாவது ஒரு அஞ்சல் சேவை செய்வதற்கு போன்ற பணிகளில் அவற்றை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இன்னும் தற்காலத்திலையும் கூட பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள் வளர்ப்பதும் அதில் போட்டிகளை நடத்துவதும் உலக அளவில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இல்லை வெற்றி பெறும் புறாக்களுக்கு என்று பிரத்யேக பயிற்சியெலாம் அளிக்கிறாங்க. இந்த புறாக்களை என்னென்னா பயிற்சி அளிக்கும்போது எங்கேருந்து எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போனாலும் அது திரும்பவும் மீண்டும் அந்த ஊரில் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது திரும்பவும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும்.
அதை வந்து அடையாளப்படுத்துவதற்காக கால்களில் வந்து அவை பற்றி ஒரு குறிப்புகளை தகடுகளை இப்போ வச்சிட்றாங்க. அது கரெக்டாக அந்த வீடுக்கு வந்து சேர்ந்துடும். எவ்வளவு தொலைவு வந்து பறக்குதோ வேகமாக, அதாவது ஒரு விரைவாக, இப்போ 10 நாளில் கடக்க வேண்டியது 6 நாள் 7 நாட்களில் கூட கடந்து தன் இருப்பிடத்திற்கே அது வந்து சேர்ந்துடும். ஆக இந்த ரைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை வளர்ச்சியில் மிகவும் புகழ்மிக்கவர். அவருடைய காலத்தில் வந்து என்ன பண்ணார்னா, இங்கிலாந்துக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து செய்திகளை தினந்தினம் டெய்லி நியூஸ் சேகரிக்கிற பணியை வந்து இந்த புறாக்கள் தான் செய்தது என்பது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. ஏற்கனவே வந்து புறாக்களுடைய கால்களில் செய்திகளை கட்டி அனுப்பி அவை அங்கு எங்கு டெலிவரி செய்யணுமோ அங்கே போய் டெலிவரி செய்து திரும்ப மீண்டும் வந்து புறாவை வளர்த்தவரிடமே அது வந்து வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி முகலாயர்கள் காலத்திலையும் புறா வந்து ஒரு முக்கிய பங்காற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் வந்து பந்தய புறாக்கள் வளர்க்கப்படுகிறது, குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் படித்தவர்கள் அப்படிங்கிற படித்தவர்களும் இதில் ஈடுபடுறாங்க. இதனால் நிறைய போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான பயிற்சி அதுக்கு அளிக்கிறாங்க. இந்த புறாக்களுடைய வகைகள்லாம் பற்றி ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புறாக்களுடைய பந்தயம் எப்படி நடக்குது, என்னென்ன வகையான புறாக்கள் இருந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதே யூடியூப்பில் இன்னொரு எபிசோடில் நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். நன்றி.